இல்லை, கடைசி தடவையா அவர் மக்கள் முன்னால் வரப்போறாருன்னு நியூஸ் போட சொல்லுங்க. சென்னை ஆந்திராவை அடிச்ச புயல் கரையை கடந்து போயிரும், ஆனா கேப்டன் விஜயகாந்த் இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்ற புயலான செய்தி தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்கள் மனதையும் பாதிக்கக்கூடிய செய்தியா அமைஞ்சிருக்கு. இது வெறும் வதந்தியா கற்பனை ஆயிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இயற்கை நம்மள்கிட்ட இருந்து கேப்டன் விஜயகாந்தை பிரிச்சிருச்சு. 1952 ஆகஸ்ட் 25 பிறந்திருக்காரு. 2023 71 வயதாகுது நம்ம கேப்டனுக்கு. ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்கள் மனசுலையும் ஆழமா குடியிருக்காரு. அவர் கடந்து வந்த அந்த பாதைகள் மதுரை திருமங்கலத்துல பிறந்து விஜயராஜ் நாராயணன்ற பேர்ல இருந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி விஜயகாந்தா ஒரு எழுச்சி பெற்று நின்று அவரு நம்ம எல்லாத்துக்கும் செத்த பிறகு சாம்பலாடுறதை விட வாழும் போதே ஒரு சாம்பிளா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. இப்ப அவர் கடந்து வந்த அந்த சினிமா பாதைகளை அவருக்காக, அவரோட ரசிகர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க எழுதா அவ ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க எழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா, என் பேருக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. அறிமுகமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 இனிக்கும் இளமை, அதுக்கப்புறம் தூரத்து இடிமுழக்கம் போன்ற சின்ன படங்களை நடிச்சிட்டு இருந்த அவர். சட்டம் ஒரு இருட்டரை 1981 அவரோட வாழ்க்கையை மாத்தின படம் SAC டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலை, நானே ராஜா நானே மந்திரி, உழவன் மகன் அப்படின்னு கிராமத்தில் இருக்க கடைசி ரசிகன் வரைக்கும் எல்லாரோட மனசுலையும் நீங்கள் இடம் பிடித்தார் விஜயகாந்த். அண்ட் போலீஸ் கேரக்டர்ஸ், இவர் நடித்தது எல்லாமே ஒவ்வொன்றும் மைல்கல்லாக அமைஞ்சது. கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், அவங்கெல்லாம் யாருன்னு சிவாஜி கணேசனை பார்த்து தெரிஞ்சுக்கிற நாம ஒவ்வொரு போலீஸ்காரரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத கேப்டன் விஜயகாந்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஊமை விழிகள் ஆகட்டும், சத்ரியன் ஆகட்டும், புலன் விசாரணை ஆகட்டும், அண்ட் 100வது படமாக ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட், சேதுபதி, IPS, வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மான, அவர் நடிக்காத போலீஸ் கதாபாத்திரங்களே கிடையாது. அதுக்கப்புறமா வானத்தை போல படத்தில் நடித்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன குட்டீஸ்லேருந்து பெரிய தாத்தாஸ் வரைக்கும் எல்லாரோட மனசுலையும் அப்படி ஒரு படமாக அமைஞ்சது அது. அதில் வர பாடல்கள் தான் இன்றைக்கும் ஃபேமிலி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரமணா நடிச்சிருந்தாரு. ரமணா ஒரு படம் இல்லை, ஒரு பாடம். நம்ம எல்லாத்துக்கும் அவரோட படங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையும் ஒரு பாடமாக அமையுன்றது இந்த ரமணா படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டாக அவர் ஒரு நல்ல மனிதர், பெஸ்ட் ஹியூமன் பீயிங். அண்ட் அவர் இன்னைக்கு இல்லை, அவரோட படங்கள் மூலமாக என்னைக்குமே தமிழர்கள் மனசில் என்னைக்கும் மூச்சா கலந்திருப்பார்ன்றதுல ஐயமே இல்லை. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது, நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. நிரூபிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கேன். ஏன் சார் கேட்கப்படாது? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு. கேள்வி கேட்க உரிமை இல்லையா? தப்ப தட்டி கேட்க கூடாதா?